இப்போ நான் நிற்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அணக்கபுத்தூர். அணக்கபுத்தூரில் நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ செம்பரம்பாக்கம்லேருந்து திறந்து விடப்பட்டிருக்க தண்ணி வந்து இந்த அணக்கபுத்தூர் சைடாக வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே வந்து மழை நின்றுச்சு, ஆனால் வந்து காற்று மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே தண்ணி திறந்து விடப்பட்டிருக்கிறதுனால அதை பார்க்குறதுக்காக மக்களும் நிறைய பேர் பூஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மழை விட்டுருக்கு, அதனால் இந்த மக்கள் வந்து இந்த தண்ணி வர்றதுனால நமக்கு எதாவது ஆபத்து வருமா அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்குறதுக்காக நிறைய பூஞ்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள். என் பேர் ராஜு மேடம். உன் பேர் தம்பி? என்ன பண்ணுறீங்க இங்கே? நாங்கள் வேடிக்கை பார்க்க வந்துருக்கீங்களா? நீங்கள் எந்த ஏரியா? நாங்கள் இங்கே தான் பக்கத்தில் இருக்கோம். உங்க வீட் சைட்ல எப்படி இருக்கு மழை? மழை இருக்கு, ஆனா தண்ணி அந்த அளவுக்கு வரல. ஆத்துல அகலப்பட்டதுனால தண்ணி ஆத்துலயே போயிடுச்சு. சரி, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல? இந்த ஆறு இப்ப திறந்து விட்டுறதுனால ஆறு கொஞ்சம் ஆழப்பட்டதுனால அந்த அளவுக்கு தண்ணி மேல வரல, இப்போ பரவாயில்ல. சரி, இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்களே. மழை வந்தாலும் தண்ணி அந்த அளவுக்கு மேல வரல. எப்பவுமே இந்த ஏரியாலாம் மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? தண்ணி வருமா இல்ல ஃப்ளட்டு? சரி இருக்கும். எப்பவுமே வந்து 2015 லாஸ்ட் டைம் வந்து இருந்துச்சு, தண்ணி இதே லெவல் தான் இருந்துச்சு. பட் அன்னைக்கு நைட்டு வந்து ஹெவியா தாக்கு தண்ணி அதிகமா. இந்த வாட்டி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துடும் வந்து நைட்டு திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. இன்ஃபர்மேஷனோட தான் எந்த ஒரு யூனிட் ஏற்றணும். உங்கள் வீட் சைட்லாம் என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது எடுத்துருக்காங்களா? ஆல்ரெடி இருந்த காவா அந்த ட்ரைனேஜ் அடப்புலாம் வந்து கிளியர் பண்ணி விட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையாக மழை பெய்ய சொல்லி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டாங்க. இப்போ மட்டும் இந்த ஹெவி ரெயின் பெஞ்சிட்டே இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வடியாது. ஆனால் எங்குமே சிட்டி ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி கரெக்டாக அவங்க மேலே குறை சொல்ல முடியாது. எல்லாம் வந்து நேச்சுரல் தான் எப்படி போயிருந்தோம். சரி, இப்போ நம்ம கூட வந்து ருக்மணி அக்கா இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து ஆற்று அழகாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுவோம் வாங்க. உங்கள் வீடு ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கா? இங்கே தண்ணி திறந்து விட்டுருக்காங்களே, அதனால ஒன்றும் இல்லையா? சரி, மழை விடவும் வந்திருக்கீங்க சும்மா பார்க்க? சரி ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மழையில? சுற்றி பார்க்கவா? காலிலேருந்து என்ன பண்ணீங்க? போர் அடிச்சுதா வீட்டில்? வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? வீட்டுல இருந்த மழையினால சும்மா இருக்க முடியும், வெளியே போக முடியாது, வாய்ப்பே இல்லை எங்களுக்கு. இருந்தாலும் ஒரு 10 காலங்கள் கழித்து இந்த தர பாலம் போடுறது பத்தி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன மழை வந்தாலும் என்ன நடந்தாலும் எங்களுக்கு ஒரு பயப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது எங்களுக்கு இந்த பாலத்தின் நிமித்தமாக. உங்க வீடு எங்க இருக்கு? பாதிப்பு வர ஏற்படுதான இதுவே கிடையாது. அந்த அளவுக்கு சீரு சிறப்பாக இருக்குது. அதனால எச்சரிப்போடு இருக்கிறாங்க, ஜாகிரதை இருக்கிறாங்க. அதனால வெள்ளத்துக்காக இனிமேல் பயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை எங்களுக்கு.